ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால், ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, அது கிரிப்டோ கரன்சி, ஃப்ரீ பிட்காயின் எப்படி ஏர்ன் பண்ணி அதை பேங்க்கு கொண்டு வந்து எப்படி மாற்றி அமௌண்ட்டை எடுக்கிறது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். எதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். ஃப்ரீ பிட்காயின் இந்த சைட்டில் போயிடுங்க. போயிட்டு ஜஸ்ட் பேக் பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அப்படிலாம் மல்டிபிள் பிடிசின்ற ஆப்ஷனில் போயிட்டு கேம் மாதிரி விளையாடு, ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் ஆல்ரெடி ஏர்ன் பண்ணதை வித்ட்ரா பண்ண போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் எப்படின்னு. உங்களோட வாலெட் அட்ரஸ் இதில் என்ட்ரி பண்ணிங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணுங்க. அமௌண்ட்டை நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது பேமெண்ட் ப்ரூஃப். ஜெப்பே மொபைலில் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா இது பண்ணலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ணி கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, அதில் சென்ட் பண்ண அமௌண்ட்டு தான். இதில் பிட்காயின் அட்ரஸ், இது இந்த அட்ரஸை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிக்கங்க. சென்ட் பண்ணிட்டு இது கேஒய்சி அப்டேட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அனுப்பி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இதில் இருக்கிற அமௌண்ட்டை சேல் கொடுக்கணும். ரிசீவ் ஆன அமௌண்ட்டை சேல் கொடுத்தீங்கன்னா சேல் ஆகிடும். சேல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். சேல் கொடுத்த அமௌண்ட்டு இது உங்கள் வாலெட்லேயே அமௌண்ட்டை கிரெடிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த அமௌண்ட்டை வித்ரா கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அமௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு வித்ரா கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் போயிடும். பாஸ்வேர்டு என்ட்ரி இது உங்கள் மெயில் ஐடிக்கு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸு, இது பேங்கோட ப்ரூஃப். நான் இந்தியன் பேங்க் யூஸ் பண்ணதால இந்தியன் பேங்க் வந்திருக்கு.
வந்து செகண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இதுவும் ஈஸி தான், ஃப்ரீ மைனிங் தான். ஜஸ்ட் நீங்கள் உங்களோட பிட்காயின் வாலெட் அட்ரஸ்ஸு என்ட்ரி பண்ணிட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ணிங்க, டைப் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் வாலெட் அட்ரஸ்ஸு, பின் நம்பர், ஆறு பின் நம்பர்கிட்ட செட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், இது ஆட்டோமேட்டிக்காக மைனிங் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 லக்கி ஸ்பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது ஓகே. எப்படின்னா 3 வாட்டி ஸ்பின் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெஃபர் பண்ணுங்கள்.